தேதி திருப்பூரின் பெண் வழக்கறிஞருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்க்க வருகிறோம். திருப்பூரில் பெண் வழக்கறிஞருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூரை சேர்ந்த ஜமீலா பானு என்று வழக்கறிஞருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. அவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தாய் மகளுக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. திருப்பூரை சேர்ந்த ஜமீலா பானு அவரது மகள் நிஷாவுக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. இருவரையும் அரிவாளால் வெட்டிய நிஷாவின் முன்னாள் காதலன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருப்பூரை சேர்ந்த ஜமீலா பானு மற்றும் அவரது மகள் நிஷாவுக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. நிஷாவின் முன்னாள் காதலரான ராம்குமார் ரகுமார் என்ற நபர் அவரை வெட்டியதாக அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். திருப்பூரில் பெண் வழக்கறிஞருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. அவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வெஸ்ட் காம்ப்ளெக்ஸ் வணிக வளாகத்தில் நோட்ரி பப்ளிக் வழக்கறிஞர் ஜமீலா பானு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூரில் பெண் வழக்கறிஞரனுடைய மகள் நிஷாவினுடைய முன்னாள் காதலரான ரகுமான் என்ற நபர் வழக்கறிஞர் மற்றும் அவருடைய மகளை அரிவாளால் வெட்டியிருக்கிறார். தொடர்ந்து இருவரும் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருப்பூரில் பெண் வழக்கறிஞருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. வெஸ்ட் காம்ப்ளெக்ஸ் வணிக வளாகத்தில் நோட்ரி பப்ளிக் வழக்கறிஞர் ஜமீலா பானு மற்றும் அவருடைய மகள் நிஷா இருவருக்கும் அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து மகள் நிஷாவினுடைய முன்னாள் காதலனரான ரகுமான் என்பவரை போலீசார் தேடி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வெஸ்ட் காம்ப்ளெக்ஸ் வணிக வளாகத்தில் நோட்ரி பப்ளிக் வழக்கறிஞர் ஜமீலா பானு மற்றும் அவருடைய மகள் நிஷா ஆகியோர் அலுவலகத்தில் இருந்தபோது இந்த சம்பவம் நடைபெற்றதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னாள் காதலரான ரகுமான் என்பவர் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் எமது செய்தியாளர் துரைராஜ் இருக்கிறார். துரைராஜ், வணக்கம். எதற்காக இந்த இருவருக்கும் அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது? விவரம். வணக்கம் மோனிகா. அதாவது திருப்பூர் குமரன் ரோட்ல பிரபலமான வணிக வளாகம் இருக்கு, பெஸ்ட் காம்ப்ளெக்ஸ். இங்க வந்து நோட்ரி பப்ளிக் வழக்கறிஞர் ஜமீலா பானு அவரும் அவருடைய மகள் நிஷா ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு அவர்கள் பணியை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது நிஷாவினுடைய முன்னாள் காதலன் என்று சொல்லப்படுகிறது அவர், அவருடைய பேர் வந்து ரகுமான். இவர்கள் இருவருக்கும் காதல் வந்து பிரேக்கப் ஆன சூழ்நிலையில மீண்டும் வந்து அது குறித்து பேசுவதற்காக ஜமீலா பானுவினுடைய அலுவலகம் சென்றிருக்கிறார். அப்போது இருவருக்கும் கருத்து வேறுபட்டால் வந்து நிஷாவை அறிவாளால் வெட்ட முற்பட்டிருக்கிறார். அப்போது அதை தடுக்க முயன்ற ஜமீலா பானுவின் மீதும் அந்த அறிவாள் வெட்டப்பட்டது. இருவருக்குமே இரத்த வெள்ளத்தில் அவர்கள் இருவருமே வெகு சீரியஸாக தரையில் விழுந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த வடக்கு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து இருவரையும் மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்ட பின்னர் தற்போது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அறுவாள் வெட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட ரகுமான் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி துரைராஜ். குமரி மாவட்டம் குலசேகரம் அருகே கண்டு